யாருடைய பாதுகா தேவி அப்படின்னா சாரங்கினாம் சாரங்கம்னு ஒன்னு சொன்னார். ஆக பஞ்சாயுதங்கள் எப்பொழுதும் சாங்கிருக்கான். சதா பஞ்சாயுதம் என்பது சன ஸ்ரீரங்கநாயகான் பாது பிரணதரட்சாயாம் விளம்பம் அசகன்னிவ வெறும் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக விளம்பம் ஏற்படப்படாது. உடனே போய் பக்தனை காப்பாற்றணும் என்பதற்காக எப்பொழுதுமே பஞ்சாயுதங்களையும் தையிலே வச்சிருந்துக்கானா எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அப்படி பஞ்சாயுதங்களையும் தெரிச்சுட்டு இருக்க முடியாத எம்பெருமானுடைய அப்பேற்பட்ட எம்பெருமானையே அவனுடைய திருவடி யார் காப்பாற்றுற? நீ காப்பாற்றுற. அப்பேற்பட்ட இறந்த நிலையில் இருக்க முடியாத பாதுகா தேவியே, நான் எப்பேற்பட்டவன் சரணவதிகதஸ்வாம், உன்னிடத்தில் நான் சரணாதி பண்ணிவிட்டேன் தெரிஞ்சுதா, ஒருவிட சரணாதி பண்ணிவிட்டா என்னால் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சரணாதி பண்ணிவிட்டேன். அப்படி பண்ண பிற்பாடு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேனா, சகதவி விநியுக்தம் சொத்தபரியாதிகாரே, அதாவது உத்தரகிருத்தியமாக பகுதேசத்திலே ஏற்பட்டு ஈடுபட்டு எம்பெருமானுடைய திருவாராதனங்களெல்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இது மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை சம்சாரத்தில் உழந்தது கஷ்டப்படுகிறதுனால பொருளை விட்டு போகணுங்கிற ஆசையினால நித்திய விட ஆராதனை பண்ண முடியாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளாவது ஆராதனை பண்ணியிருப்பேன் சொல்லி வந்தேன் நான் தெரிஞ்சுதா, எம்பெருமான திருவாராதனம் பண்ணேன் தெரிஞ்சுதா. அப்படி திருவாராதனம் பண்ணின கையை வேற இன்னொன்னுக்கு உபயோகப்படுத்தப்படாதுங்கிறதுக்காக தான் நான் பிரார்த்திக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டான். புனரவி கசமேனம் ஹஸ்தமுத்தானேயம் தனவத முதிதானாம் மனவானாம் சமாஜே, என்னதான் சம்சாரத்தில் அவன் சம்சாரத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் பணம் சம்பாதிச்சான் தெரிஞ்சா, பணம் சம்பாதிச்சா சில சமயத்தில் பண சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது. அப்போது யாதகம் பண்ணியாவது பணத்தை வாங்க போன்றிருக்கும் ஒரு மனுஷங்கிட்ட. அவன் யாதகம் பண்ண யார்கிட்ட போனோம் அப்படின்னா தனமத முதிதானாம், நிறையா பணத்தை கொள்ள பணம் பணம் மூட்டி வச்சுட்டு அது மேலே உட்காந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்பேற்பட்டவர்களுடைய கூட்டத்தில் போய் நான் என்ன பண்ணணும், தேகி எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு போய் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து வாங்கி சம்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை உண்டாகிடும். புனர்விகசமேனம் ஹஸ்தமுத்தானேயம், சரி வாங்கி தான் சாப்பிடேன் புழையேன் அப்படின்னு கேட்டாக்கே அது என்ன பண்ண முடியும். நான் எப்பேற்பட்டவன், எம்பெருமானத்தை சரணாதி பண்ணி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணவன், உதவியாவது என்னுடைய கையை எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு ஒரு உபயோகப்படுத்தியிருப்பேன் இல்லைவா. ஆக எம்பெருமானுக்கு உபயோகப்படுத்தின அந்த கையை கேவலமான இந்த பணக்காரங்கள்கிட்ட போய் எனக்கு பணத்தை கொடுன்னு பிச்சை வாங்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டால் தத்பாத பக்தி ஞானாபியாம் பரமன் கதாஜன நயாச்சேத் புருஷோ விஷ்ணு யாஜனான் நசதி த்ருவம். காசு என்ன சொல்றது, தத்வாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாஜன, இன்னொருத்தங்கிட்ட கேட்டு பிச்சை வாங்கி சாப்பிட்றது இருக்கே அது மகாமட்டம் தெரிஞ்சா. பெருமாள்கிட்ட சரணாகதனா இருக்கிறவன் பெருமாள்கிட்ட கேட்கணும்னா எதை கேட்கணும் கேட்டவனாக்க தத்வாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாஜன, எம்பெருமானுடைய திருவடியில் எப்பொழுதுமே எனக்கு பக்தி இருக்கணும் அப்படின்னு பிரபலனா இருக்கிறவன் பெருமாளை பார்த்து கேட்கறான். அதை யாசிக்கலாம். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் பகவத்ஸ்வரூபம் எப்பேற்பட்டது, ஜீவாத்மஸ்வரூபம் எப்பேற்பட்டது, எம்பெருமானம் ஸ்ரீகுண்டத்தில் எப்படி போய் அனுபவிக்கிறான் அப்படின்னு பகவத்விஷயமான ஞானம் நிறைய அறையா உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாமே ஒழிய பிரபலனா இருக்கிறவன் வேற ஐகீகமான விஷயத்தை எதையுமே பிரார்த்திக்கப்படாது. அப்படி நயாச்சே புருஷோ விஷ்ணு, அதில் எம்பெருமான் பிரபுன்னமான ஒரு மனுஷன் என்ன எம்பெருமான கண்டதெல்லாம் போய் கேட்கப்படாது. அப்படி கேட்டால் என்ன ஆகுனார், யாஜனான் நசதி த்ருவம் அப்படின்னார். அப்படி கண்டதெல்லாம் கேட்டாக்க அவன் அழிஞ்சு போகிறான் அப்படின்னு சாதிக்கிறது சாஸ்திரம். ஆகையினால ஒன்னிடத்தில் உபயோகப்படுத்தின கையை நீட்டி இன்னொரு இடத்துல போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டு இந்த லோகத்தில் பொழைச்சிருந்து காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு துளிக்கூட இஷ்டம் இல்லை. ஆகவே என்னை நீ கூடிய சீக்கிரம் போகசாமியத்தை கொடுக்க முடியா பண்ணி அனுபவிக்க முடியா பண்ண வேண்டியது தான்
உன்னுடைய உன்னுடைய ஒன்ன நான் பிரார்த்திக்கிறேன் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. இது கிமபி சமீகே கர்ம கர்த்தும் யசாவது பிரதிபதம் உபஜாதைஹி பிரத்யவேயாம் நிமித்தைஹி அவஜிரசியதித்வம் தத்ர நைமித்திகானாம் சரணமிக நகிம் சௌரிபாதாவனிஸ்யாஹ. ஸ்லோகம் 966. யதி கிமபி சமீஹே கர்ம கர்த்தும் யதாவது பிரதிபதம் உபஜாதைஹி பிரத்யவேயாம் நிமித்தைஹி அவதிரசி யதி த்வம் தத்ர நைமித்திகானாம் சரணமிக நகிம் சௌரி பதாவனிஸ்யாஹ. இதுவரை சுரூப விருத்தமாக பண்ண பல பாவகர்மாக்கள் இருக்க அதனால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் மனசால நினைச்சுண்டு சுவாமி வருத்தப்பட்டார். இப்போ சுரூபானுகுணமாக காரியங்களை செய்யச்ச கூட அது செய்யவிட்டாம தடுக்கிற பாவங்கள்லாம் இருக்க அந்த பாவத்தை நினைச்சு இப்ப வருத்த விட்டு பேசுறார். என்ன சமீகே கர்ம கர்த்தும் யசாவது, நமக்கு அவசியம் செய்ய வேண்டியன கர்மாக்கள் பல, அந்த கர்மாக்களை செய்யணும்னு நான் ஆரம்பித்தாலும் கூட அதுலேயும் நமக்கு என்னுடைய பாவத்தினால அது ஒழுங்காக நிறைவேறாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சாய்கிறார். இப்பொழுது என்ன நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டமானக்க, நித்தியமான கர்மாக்கள், நைமித்திகமான கர்மாக்கள், காமிய கர்மாக்கள், பிராயசித்த கர்மாக்கள், இப்படி பல கர்மாக்கள் இருக்கு. அதில் நித்தியமான கர்மாக்கள் இருக்கேன், அது சந்தியாவந்தநாதிகள் போன்றது பகவத் பிரீதிகரமான கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாம் நித்தியம் செய்யணும், அதை நான் ஒழுங்காக செஞ்சுட்டு வரேன். அப்புறம் சுவாமி ஜெயசன் அனுஷ்டானம் வர்றாரு அப்படின்னால அதில் வர சங்கடங்களை வச்சுட்டு பேசுகிறார். இது அப்புறம் நைமித்திய கர்மா அப்படின்னு சொன்னோம்னாக்க, சிராந்தாதிகள் போன்ற கர்மாக்கள்லாம் நைமித்திய கர்மாக்கள், அவைகளை செய்தால் அவைகளையும் செய்ய கொண்டிருக்கு நமக்கு. அப்புறம் காமிய கர்மாக்களும் சில செய்ய கொண்டிருக்கு. என்ன காமிய கர்மாக்கள் அப்படின்னாக்க, லோகத்தில் நல்ல க்ஷேமம், ஆலயங்கள்லாம் சமிருத்தியாக இருந்து காரியங்கள்லாம் நடக்கணும், கோவில் திருவாதாரங்கள்லாம் ஒழுங்காக நடக்கணும், அப்புறம் பாகவதாரெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், நமக்கு எம்பெருமானத்தில் ஞானம் உண்டாகணும், மகிழ்ச்சி உண்டாகணும், இப்படி என்பதற்காக இவைகளைய வேண்டி செய்யக்கூடிய கர்மாக்கள் இருக்கேன், அதெல்லாம் காமிய கர்மாக்கள். இப்படி செய்கின்ற காலத்தில் நாம் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் பண்ணத்தில் தவறு இல்லாமல் போவதில்லை, ஏதாவது தவறுகள் நமக்கு வருகின்றன. கர்மாக்கள் பண்ணக்கூடிய இடம் இருக்கு, தேசம், அதனால அதில் தோஷம் வரலாம். கர்மா பண்ணக்கூடிய காலத்தில் கஷ்டங்கள் சிலது ஏற்படலாம். உடல் நிலையில சரியில்லாமல் கர்மாவுக்கு சரி பண்ண முடியாமல் போகலாம். கர்மாவுக்கு வேண்டிய திரவியங்கள் கிடைக்காமல் அதனாலேயும் கர்மாக்களை ஒழுங்காக பண்ண முடியாமல் போகலாம். அது எப்படி செய்யணுங்கிற புத்தி இல்லாமல் அதனாலேயும் சில கர்மாக்கள் ஏற்படலாம். கர்மாக்களுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கச்ச அது சரியான உச்சரிக்காத போனால் அதனாலேயும் கர்மாக்கள் உண்டாகலாம், கஷ்டங்கள் உண்டாகலாம். சில அக்னிஹோத்ராதி கர்மங்கள் யுத்தி எல்லாம் பண்ணுற காலத்தில் புரட்சியாரோட உச்சாசம் வேணும், மனுஷ சகாயமும் வேணும். மனுஷ சகாயம் கிடைக்காது போனாலும் அதனாலேயும் நமக்கு பல கஷ்டங்கள்லாம் உண்டா. அப்படி இந்த கர்மாக்களை செய்யச்ச எத்தனை சங்கடங்கள் உண்டாகிறது. செய்ய வேண்டிய முறையில் மந்திரலோகம் ஏற்படலாம், தந்திரலோகம் ஏற்படலாம், திரவிய லோகம் ஏற்படலாம், செய்ய வேண்டிய முறை கிரியாலோகம் ஏற்படலாம், ஸ்ரத்தாலோகம் ஏற்படலாம். இப்படியாக பலவிதமான குறைபாடுகள் ஏற்பட்டு அந்த காரியங்களை சரியாக செய்ய முடியாமல் போகிறது. எதி கிமபி சமீகே கர்ம கர்த்தும் ஆவது, இவ்வளவு சங்களுக்கு நடு சங்கடங்களுக்கு நடுவில் நான் இந்த கர்மாக்களை அனுஷ்டானங்கள்லாம் ஒன்றா செய்ய முடியும்னு ஆசைப்பட்டு நான் செய்தாலும் என்ன ஆறுது இப்படின்னு கேட்டார். பிரதிபதம் உபஜாதை பிரத்யவேயாம் நிமித்தை, இந்த பத்த பல வசதிகள் ஏற்படாமல் சில கஷ்டங்கள் நிமித்தங்களால் என்ன ஆறுது தவறுகள் ஏற்படுகின்றன.
சரி தவறுகள் ஏற்பட்டா அப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கட்டோம்னாக்க அதுக்கு நைமித்திகமான கர்மாவை பண்ணி பிராயசித்த கர்மாவை பண்ணணும். பிராயசித்த கர்மா பண்றோமே, பிராயசித்த கர்மா பண்ணாலும் அந்த பிராயசித்த கர்மாவது ஒருங்கா நடக்கணுமா வேண்டாமா? பிராயசித்த கர்மாவிலையும் தோஷம் வந்துடுறது. அப்போ மந்திரலோபு மந்திரலோபு எது வந்தாலும் யதாசாஸ்திரம் அனுஷ்டிதம் வஸ்து அப்படின்னு பாவதாள அனுகி அனுகிரகத்தை வாங்கி கர்மாவை நாம் பூர்த்தி பண்றோம். அல்லது அதுக்கு பிராயசித்தமாக கேசவாதி ஹோமங்கள் பண்ணுவார். அதனால் உண்டாகிற பாபங்கள்லாம் போறதுக்காக என்ன பண்றோம்? கடைசியில் அந்த தோஷங்களையும் போக்கணுமே. நாம் பிராயசித்தம் பண்றோம், பிராயசித்தம் பண்ற கர்மாவிலையும் தோஷம் வந்துட்டா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிட்டோம்னாக்க சகலம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் வஸ்து ஸ்ரீகிருஷ்ண பாதாபியா நமஹ ஸ்ரீகிருஷ்ண பாதுகாபியா நமஹ அப்படி என்று கடைசியில இப்ப கிருஷ்ண பரமாத்மா நடத்துல கிருஷ்ண பாதுகை நடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அந்த தோஷங்களும் போக முடியாது பண்ணணும். ஆக பிராயசித்தங்கள் எத்தனை காரணங்கள் பண்ணாலும் கூட பிராயசித்தில் ஏற்படக்கூடியதான பாபங்கள் தொலைவதற்காக கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்று சொல்லி கிருஷ்ணனை மனசால் நினைப்பதோ அல்லது கிருஷ்ண பாதுகையை மனசால் நினைச்சோ அந்த பாவத்தை போக்க வேண்டியிருக்கு. ஆக கடைசியில எல்லா பாவத்தையும் போக்குவதற்கு காரணமாக யார் இருக்க? கிருஷ்ண பாதானுஸ்மரணம், என்னுடைய பாதுகையை பெருமாளுடைய பாதுகையை நினைச்சாக்க எல்லா தோஷமும் போறது அப்படின்னு தெரிகிறது. அப்படி இருக்கிற காலத்துல இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி அதையும் ஒழுங்கா செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இப்படிலாம் திண்டாடுறதுக்கு முதல்லயே பாதுகா தேவி உன்னை நான் சரணடைஞ்சு சரணாகதி பண்ணி நீ எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமலே என்னை காப்பாத்து அப்படின்னு உன்னையே காப்பாத்து என்று சொல்லி உன்னதிலே சரணாகதி பண்ணலாம் போல தெரியுது எனக்கு. சரணமிகனகிம்மே சபரிபாதாவனிஷ்டாக கடைசியில நீ சரணம் சொல்லி அந்த நிமித்த கர்மாக ஏற்படக்கூடிய பாவங்கள்லாம் போக்கிக் கொள்வதை விட இவளெல்லாம் செய்வதற்கு முன்னாடியே நீயே எனக்கு சரணமாக ரட்சகமாக ஆகிட்டியானாக்க அப்புறம் எனக்கு ஒரு விதமான கஷ்டம் இல்லையே. ஆக என்னை கஷ்டப்படுத்தி கடைசியில என்னை காப்பாத்துறத விட இதிலேயே எனக்கு முதல் சரணமாக இருந்து எனக்கு காப்பாளாக இருந்து என்னை பாதுகாத்தா தேவையில்லை. ஏன்னா கடைசி காலத்துல சுவாமி தேசியம் கர்மானுஷ்டானம் பண்ண முடியாமல் உடல் தளர்ந்து இருக்கிற காலத்துல அதை மனசில் நினைச்சுண்டு இதை மாதிரி பேசியாது என்று நாம் நினைக்கலாம். அந்தர்லீனைஹி அகபரிகரைஹி ஆவிலாசித்த விருத்திஹி சப்தாதீனாம் பரவசதயா குர்ஜயானீந்திரியாணி விஷ்ணு பாத பிரணயிசிராது அஸ்யமே துக்க சிந்தோ பாரம் பிராப்யம் பவதி பரயா வித்யயா வா த்வயா வா. ஸ்லோகம் 967. அந்தர்லீனைஹி அகபரிகரைஹி ஆவிலாசித்த விருத்திஹி சப்தாதீனாம் பரவசதயா குர்ஜயானி இந்திரியாணி விஷ்ணு பாத பிரணயினி சிராதசமே துக்க சிந்தோ பாரம் பாத்தியம் பவதி பரயா வித்யயா வா த்வயா வா. போன ஸ்லோகத்துல எந்த கர்மாதிகளெல்லாம் என்னால பண்ண முடியாது, இதையெல்லாம் பண்ணுவதற்கு பதிலாக உன்னிடத்துல பிரவர்த்தி பண்ணி விடுறேன், நீ அதுக்கு ஆதரவு கொடுத்து என்னை ஆசை என்னை ஏற்றுக்கிண்டு எனக்கு மோட்சாத்ய ஆசிரியங்களெல்லாம் எனக்கு நீ கொடு, இவைகளெல்லாம் பண்ணி கஷ்டப்பட முடியா பண்ணாதே அப்படின்னு சாதிச்சார் போன ஸ்லோகத்தில். அதுக்கு பாதுகாதீவ் சொன்னால் சாஸ்திரம் எதுக்காக ஏற்பட்டிருக்கு, எதுக்காக கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, கர்மயோகம் ஞான யோகம் பற்றி யோகம் இதெல்லாம் வரிசையாக எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சு நீ நேர பிரபத்தியே பண்ணி எல்லாத்தையும் விட்டு விடுறேன்னு சொல்லிடுறேன், அது மாதிரி சொல்லுவது தவறு அப்படின்னு பாதுகாதேவி சாதிக்கிறார். அதுக்கு பதில் சாதிக்கிறார் சுவாமி, அந்தர்லீனைஹி அகபரிகரைஹி ஆவிலாசித்த விருத்திஹி கர்மாக்கள்லாம் பண்ணுறதுல ஒன்று எனக்கு தவறு இல்லை, தெரிஞ்சுதா எல்லா காரியங்களையும் பண்ணணும்னு நீ விதிச்சிருக்க, வேதத்தில் விதமான கர்மாக்கள் எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு தயார். ஆனாலும்
என்னால் கர்மயோக ஞானி ஒரு இளம் 12 இவன் அடைய முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்கு. ஏன்னு கேட்டாக்க, அதாவது பிரபத்தி பண்ணுறவா எப்படி இருக்கணும்னு கேட்டவனாக்க, அவளுக்கு மற்ற கர்மாக்கள்லாம் பண்ணுவதற்கு சக்தி இல்லாதவளாக இருக்கணும். அதுக்கு அகிஞ்சன்யம்னு பேர். ஆக பக்தி செய்வதற்கு, அதாவது மற்றவர்களும் பக்தி செய்வதற்கு யார் ஏதாகவாக இருக்காலும் அவள் தான் பிரபத்தி பண்ணலாம். ஆக மற்ற கர்மாக்களை பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய சக்தி இருந்தால் அவைகளை பண்ணி தான் மோட்சம் பெற வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆகையினால இங்கே உமக்கு சக்தி இல்லைன்னு சொல்றீரே, அது எப்படின்னு கேட்டாக்க, அது சுவாமி ஜெயசன் சாய்கிறார், அந்தரலீனை அகபரிகரை ஆவிலா சித்தபரித்தை. என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, எங்கிட்டே இருக்க முடியாத கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்த பாவ வாசனைகள் இருக்கோ இல்லையா, அந்த பாவ வாசனையினால என்ன எல்லாம் சேர்ந்து என்னுடைய மனசாவது கலங்கி இருக்கு. மனசு ஒத்துழைச்சா தான் கர்மாக்களெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியும். என்னுடைய மனசோ கலங்கி இருக்கு. சப்தாதீனம் பரவஜதையா துர்ஜயானி இந்திரியாணி, மொத்த கண் காது மூக்கு முதலியான ஞானேந்திரியங்கள்லாம் இருக்கேன், அதுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, சப்தாதீனம் பரவசதையா, கண்ணு கண்டதை பார்த்துக்கிட்டு அங்கேயே ஓடுறேங்கிறது, காது கண்டதை கேட்டுக்கிட்டு அங்கேயே பிறர் வார்த்தையை கேட்டுக்கிட்டு தகாத வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுதா. அதே மாதிரி இந்த உடம்பு எதையாவது இதர சுகங்களை அனுபவிக்கலாமான்னு அப்படின்னு ஆசைப்படுறது, நாக்கோ கண்டதை சாப்பிட்டு ருதியை அனுபவிக்கலாமான்னுக்கிறது, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் தகாத விஷயங்களில் ஈடுபட்டு என்ன அங்கெங்கேயும் எடுத்துட்டு இருக்கு. அதனால சப்தாதீனம் பரவசதையா, என்ன அதீனமா இல்லை என்னுடைய இந்திரியங்கள்லாம், என் இந்திரியங்கள் என்ன அதீனமா இல்லாதனால அவர்களை என்னால் ஜெயிக்க முடியாது. ஆக மனசும் கலங்கி போயிருக்கு. மனதை வச்சு செய்யக்கூடிய இந்திரியங்கள் இருக்கேன், சொன்னத்தை கணக்காத்தனால என்ன அது இந்திரியங்களை அடக்கி செய்ய வேண்டிய காரியங்களும் செய்ய முடியல. அதனால என்னால் கர்மயோகம் பண்ணி அதனால மோட்சத்தை அடைய முடியாது. ஞான யோகம் பண்ணலாமேன்னு கேட்டால் மனுஷனாக காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்லக்கூடியதான மானசீகமான அந்த தோஷங்கள் எல்லாம் ஒதுக்கி அடக்கி அப்புறம் அதன் மூலமாக பகிரஞ்சயங்களான கண்காது மூக்கு இவைகளையும் அடக்கி அதுக்கப்புறம்தான் ஞான யோகத்தை பண்ணி அப்புறம் பக்தி யோகத்தை பண்ண முடியும். ஆகையினால அவைகள் நமக்கு என் வசத்தில் இல்லாத இந்திரியங்கள் என்னுடைய வசத்தில் இல்லா அப்படின்னால பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பதுங்கிறதும் என்னால் முடியாத காரியம். ஆகையினால சர்வதா நான் அகிஞ்சனான் அப்படின்னால என் பிரபத்தி அனுஷ்டிப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நான் எப்படி இருக்கேன் இப்போ, விஷ்ணு பாத பிரணயினிசிராது அசமே துக்க சிந்தோஹோ, நான் எப்படி இருக்கேன், துர்ஜயானி இந்திரியானி இந்திரியங்களையோ அடக்க முடியல, சித்தவருத்தியோ கலக்கம் கலங்கி அடைஞ்சிருக்கு, அதனால எதையும் பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்லை, அதனால துக்க சிந்தோஹோ சிராது அசமே, துக்க சம்சாரமாகிற கடல் இருக்கேன், துன்பக்கடல், அந்த துன்பக்கடலில் மூழ்கி நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆக நான் எனக்கு பிரபத்தி பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை. அதனால பிரபத்தியை ஏற்றுக்கொண்டு நீ என்ன காப்பாற்றணும், பிரபத்தியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா, நீ எப்பேற்பட்டவள், விஷ்ணோஹோ பாத பிரணயினி, எம்பெருமானுடைய திருவடியிலேயே இருந்துட்டு திருவடியே காதலிச்சுட்டு இருக்கிறவர்கள், நீ காதலி சொன்னா புருஷன் சொன்னதை கேட்காம இருப்பனா எங்கேயாவது, ஆகினால எம்பெருமான் திருவடிவாரத்திலேயே இருக்க முடியாத நீ எனக்கு பகவானிடத்துல புருஷகாரம் பண்ணி எனக்கு மோட்சம் உடம்படியா பண்ண வேண்டிய பொறுப்பு ஒன்னதான் சேர்ந்தது. ஏன்னு கேட்டா மோட்சத்தை புறணும்னாக்க என்ன சொல்றதுக்கு, பரம் பிராத்தியம் பகுதி பரையா வித்யாவாத்யாவா, பக்தியை அனுஷ்டானம் பண்ணி அதன் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைய முடியும் தெரிஞ்சுதா. அப்படி முடியாவிட்டால் பிரபத்தினால மோட்சத்தை அடைய முடியும். இந்த நிலையில கார காலத்துல என்னாலையோ பக்தியை அனுஷ்டானம் பண்ண முடியல. பக்தி அனுஷ்டானம் பண்றதுக்கு மனசு வசத்துல இருக்கணும்,
இந்திரியங்கள் வசத்துல இருக்கணும், அதுக்கு இவ்வளவு ஞானத்துல நான் இறங்கணும், இவ்வளவு பண்ணுவதற்கு என்னால முடியாது அப்படின்னாலே நான் சர்வதா அகிஞ்சனன், அகிஞ்சனாதிகாரியான அப்படின்னாலே நான் என்னுடைய பிரபத்தி தான் நான் ஏற்றுக்கணும். ஆக மோட்சம் தரணும்னா வித்தியை பண்ணணும், பக்தியை பண்ணணும். அதுக்கு எப்ப சக்தி இல்லையோ, பிரபத்தியாவா பக்தியா பரமையாவாதி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தியோகம் நான்யதா பிராப்தியா மம கைங்கரிய லட்சுமி. நீயே என்ன சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டோம்னா, பரம பக்தியினாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ என்னுடைய கைங்கரியத்தை அடையலாம், மோட்சத்தை அடைஞ்சு என்ன கைங்கரியெல்லாம் பண்ணலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நீ சொல்றேன். அதுல விகல்பமாக ரெண்டையும் சொல்லுற அப்படின்னாலே என்னால இப்ப பக்தி பண்றதுக்கு சக்தி இல்லாததுனால நான் உன்னிடத்துல சரணாகதியே பண்றேன், அதனால ஏன் சரணாகதி பண்றேன் என்ன கேட்காதே, அதனால என்னுடைய சரணாகதியே அகிஞ்சன் நான் அப்படின்னால என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எனக்கு மோட்சாந்த ஐஸ்வரியத்தை போகசாமித்தை நீ தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை எனக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுசந்திக்கிறபடி. கோமாயூனாம் மலையபவனே தஸ்கராணாம் ஹிமாம்சௌ துருவிருத்தானாம் சுசரித சமயே சத்பதே துர்சநாதே தத்தஜ்ஞானே தரள மனசாம் சாங்கிண பாதரக்ஷே நித்யோத்வேகோ பவதி நியதே ஈதிரிஹி துர்வினீதிஹி. ஸ்லோகம் 968. உமாயூனாம் மலையபவனே தஸ்கராணாம் ஹிமாம்சௌ துருவிருத்தானாம் சுசரித சமயே தத்வசே துத்சநாதே தத்தஜ்ஞானே தரள மனசாம் சாங்கிண பாதரக்ஷே நித்யோத்வேகோ பவதி நியதே ஈதிரிஹி துர்வினீதிஹி. மாதுகாதேவி சொல்றா, நீரோ என்ன படித்தவர் தெரிஞ்சுதா, மனசு சப்தாதி விஷயங்களை ஈடுபடுறது, மனசை அடைக்க முடியல, அதனால் ஏகாந்தமாக இருந்தது பக்தி பண்ணுறதோ யானை ஆத்மஸ்வரூபம் தெரியறதோ இதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு பேசுகிறேன். இந்த அடி பெருமாளை அடையதற்கு என்ன ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் என்ன உபயோகமாக பரமாக இருக்குது, அதுலேயே நிகழ்வு விடலாமே, அதை விட்டுட்டு பிரபத்திலேயே ஏன் எழுந்துட்டுருக்கீர், மனசு அடக்க முடியலையே அப்படிங்கிறத விவேகம் இருந்தால் மனசை அடைக்கப்படலாம், அதனால் விவேகத்தை சம்பாதிச்சுக்கும், பகுத்தறிவோடு இப்படி இப்படின்னு தெரிஞ்சுட்டு வாழ ஆரம்பித்தா எல்லாத்தையும் அடைக்கப்படலாம், அடைக்கப்பட்டு பக்தியாத விஷயங்களை ஈடுபடலாமே அப்படின்னு கேட்டால் அதுக்காக பதில் சாதிக்கிறார். இப்போ இருக்கிற உலகத்தில் அதெல்லாம் எதையும் பண்ண முடியாத நிலைமையில நான் திண்டாடுறேன் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். உபமாயூனாம் மலையபவனே, உலகத்தில் எல்லாரும் இந்த வசந்த காலத்தில் நல்ல தென்னற்காற்று வீசும், புஷ்பங்கள் மலர்ந்திருக்கிறதுனால வாசனையோடு காற்று வீசும், எல்லாரும் ஜாலியாக அதில் உல்லாசமாக போயிட்டு இருப்பா, சந்தோஷத்தை அடைவா எல்லாரும். அப்போ ஏற்ற சமயத்தில் இந்த நரிகள் இருக்கே, இந்த நரிகளுக்கு இதை கேட்டால் ஆகாது புரிஞ்சுதா, ஏன்னு கேட்டால் நரி கிராமங்களை ஓடி அங்கே ஆடு மாடு கோழி இதெல்லாம் கடிச்சு கடிச்சு இதெல்லாம் தன் உணவுப் பொருள் அதெல்லாம் தேட முடியும். அப்படி இருக்கிறதுக்கு மனுஷால் சஞ்சாரமானது இந்த நல்ல தன்னர் காற்று வீசுகின்ற காலத்தில் எல்லா ராத்திரியோட என்ன பண்ணுவான், வாசலில் உட்காந்து காற்று வாங்கிட்டு சுகமாக இருந்துட்டு இருப்பான், அது இதுக்கு சரிவிட்டு வராது நெறிக்கு. அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிட்டோம்னா, அதில் மாரிய மாதம் குளிர் காலமாக இருந்து ஒத்துன வழியிலேயே வராமல் அப்படி இருந்தாலும்னா அப்போ என்ன பண்ணும், கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு ஆடு கோழிகளெல்லாம் தூக்கிட்டு போயிடும் தெரிஞ்சுதா. அதனால் அதுகளுக்கு நல்ல வசந்த நல்ல காற்றை பார்த்தால் அதுகளுக்கு தேசம் பிடிக்காது. ஓமாயூனாம் மலையபவனே தஸ்கராணாம் ஹிமாம்சௌ. திருடர்கள் இருக்காள் ஆற்றுல ஜம்முன்னு பௌர்ணமி இருந்தால் சந்திரன் நன்னா நல்லா காஞ்சிருந்ததுன்னா எல்லாரும் சந்தோஷமாக மாடி இல்லை வாசலில் ஒரு நல்லாவில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறது. அப்படி இருக்கிற காலத்தை திருடர்கள் இருக்கான அவளுக்கு அந்த நிலா கூடாது, நிலா இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிட்டா மனுஷால் இப்போ பார்த்தா நிலாவில் சஞ்சரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுனால இவன் திருடத்துக்கே அவகாசம் இல்லாமல் போடும், அதனால் அவனுக்கு நல்லா கொம்பு இருட்டு அமாவாசை இருட்டு இருக்கு, அதே மாதிரி இருட்டு தான் அவருக்கு பிடிக்கும் அவருக்கு திருடர்களுக்கு. தஸ்கராணாம் ஹிமாம்சௌ
துருவருத்தானாம் சுஜிரமையே சத்ததே சொத்தநாதே. துருவருத்தர்கள் கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு கண்ணா பண்ணான் பாபிகளா இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் சத்விஷயத்தில் பகவத் விஷயத்தில் ஒரு நாள் ஈடுபாடே இருக்காது. அதை பற்றி பேசினா அதுங்கிட்டே வாவலாக வரமாட்டான், அதை கண்டா வெறுத்து ஒதுக்குவார். இப்படி வராமல் இருந்துருக்கு. மேலும் தத்வஞானே தரள மனசாம் நித்திய சஞ்சல புத்தி கிடையாது. சில பேருக்கு இந்த மதத்தை பற்றி இன்றைக்கி பேசுவார் நன்னா இருக்கா அப்படிங்கன்னு போயிடுவார். அப்புறம் இன்னொரு மதத்தை பற்றி பேசுகின்ற காலத்தில் அது நல்லா இருக்கே இருக்கே இருக்கா அப்படி இருக்கே அப்படின்னு பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தர் பேசுவதையும் கேட்டு இதுதான் நல்லது இதுதான் நல்லது என்று ஒரு நிச்சயம் இல்லாமல் புத்தியோடு இருந்துருப்பார். அதனால தத்வஞானே தரள மனசாம் சம்சயாத்மா வினசுதின்னு சொல்கின்ற வழக்கம். இப்படியா அப்படியா சந்தேகப்பட்டிருந்தால் சந்தேகப்பட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நம்ம வேதாந்த விஷயங்களில் சரியான அப்படி தத்துவஞானம் இல்லாமல் சில பேர் அப்படியே சம்சயமாக புத்தினால அப்படி இப்படியும் தயங்கிண்டு உருப்படியான ஒரு காரியத்தை செய்யாமல் சென்றாடுவார். ஆக இப்படி எல்லாரும் இருந்துருப்பேற்ற உலகத்தில் தத்துவஞானே தரள மனசாம் சாங்கினா பாதரட்சே நித்யோத்வேகோ பவதி ஒரு தேசமானது நல்ல விஷயத்துல தேசமானது இது நடக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது விதியினுடைய கொடுமை சரிதா. விதி இது மாதிரி நன்னா இருக்க வேண்டிய விஷயங்களே நல்லதில் ஈடுபாடு இல்லாமல் இப்படி பல வேற பலசா கெடுக்கிறது, இது விதியின் கொடுமை. இப்பேற்ற காலத்துல நான் வந்து கர்ம யோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ இதெல்லாம் அனுஷ்டித்து ஒன்று அடையிறதுனா என்னால் முடியுமா? ஆக முடியவே முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றை விட்டால் வேறு கதி இல்லை. அதனாலும் உன்னுடையதே நான் விடுறேன், நீ ஒன்றத்தோடு வேறு கதி இல்லை பாதுகாதேவி, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பாதுகாதேவியை பார்த்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சில பேர் என்ன சொல்லுவா, பிரபத்தி பண்ணிவிட்டாக்க அதுக்கப்புறம் நித்திய நைவேத்தியக்கமாகலாம் பண்ண வேண்டாம், இப்படி சுகமாக இருக்கலாம் அப்படி சில பேர் பேசுவார். அப்படி சொல்றதெல்லாம் அதெல்லாம் துர்புத்தினால பேசக்கூடியது விஷயம் அது. அதனால இது மாதிரி நல்ல காரியத்தையும் விடப்படாது. அதே சமயத்தில் ரொம்ப கடினமான காரியத்தில் கர்மயோகம் ஞான யோகம் பற்றி யோகத்தில் ஈடுபடுவதும் நம்மளால் முடியாது. ஆக வர்ணாசிரமா தர்மங்களை அனுஷ்டிச்சுக்கிண்டு பகவதாராதனம் பண்ணிக்கிண்டு எம்பெருமான் பாதுகையினுடைய திருவடியில் பாதுகையின் இடத்துல அந்த தன்னுடைய பரத்தை சமர்ப்பித்து பிரவர்த்தி பண்ணதை தவிர வேறு வழி எனக்கு இல்லை. அதனால் பாதுகாதேவி என்னை ஒதுக்கிவிடாத, நான் உன்னிடத்திலேயே பிரபன்னனாக இருந்து நான் மோட்சத்தை அடையணும், அதனால் எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல கதியை கொடு என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். காலே ஜந்தூன் கலுஷகரணே சிப்ரமாகாரயந்தி ஆஹாம் கோரம் நாகம் யமபரிஷதாம் கோஷமாதர்ணயேயம் ஸ்ரீமத்ரங்கேஸ்வரச்சரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபரிசிருணியாம் பாதுகா சேவகேதி. ஸ்லோகம் 969. காலே ஜந்தூன் கருஷகரணே க்ஷிப்ரமாகாரயந்தி ஆஹாம் கோரம் நாகம் யமபரிஷதோ கோஷமாதர்ணயேயம் ஸ்ரீமத்ரங்கேஸ்வரச்சரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபரிசிருணியாம் பாதுகா சேவகேதி. பாதுகாஜி கேட்குறா தேசிகரேன், நீ ஏன் இப்படி அவசரப்படுறீர்? என்ன எப்படி இருந்தாலும் நல்ல காஜி தன்னை போல் நடக்கிற போது நடக்கிறது, இதுக்காக அவசரப்படலாமோ அப்படின்னு சொல்கிறார். நினச்சிக்கிட்டு தாம தேசியன் பேசுகிறார், எனக்கு இப்போ வயசாச்சு, எப்போ புறப்படுவேன்னு தெரியல. ஆக எப்போ நம்ம சீவனத்துக்கோ இதுக்கோ புறப்படுறேனோ புறப்படுற சமயத்தில் நமக்கு நல்ல சத்தம் காதில் விழணும். நமக்கு கடைசி காலத்தில் உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, காலே ஜந்தூன் கருஷகரணே சிப்ரமாக ஆரயந்தியாகாம் கோரம் மாகம் யமபரிஷதோ கோஷமாக நேயம். எல்லாருக்கும் வயசாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன கருஷகரணே இந்திரியங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்யாது, க
கண் பார்க்காது, காது கேட்காது, எல்லாம் பஞ்ச பஞ்சாப்பில் போயிடும், தெரியாத மாதிரி சுவாசிக்காது மூக்கு, இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கிற காலத்தில் எவ்வளோ வந்து நின்றுட்டு